வணக்கம் தமிழா. ஆர்ஆர்பி, ஏஎல்பி மற்றும் குரூப் டி. இப்போ ஆர்ஆர்பி ஏஎல்பி எக்ஸாம் 9ஆம் தேதியிலிருந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஆர்ஆர்பி ஏஎல்பி எக்ஸாம் ஜென்ரல் அவேர்னஸில் இடம்பெற்ற வினாக்கள் மற்றும் வரக்கூடிய ஆகஸ்ட் 31 வரையும் இந்த ஏஎல்பி எக்ஸாம் நடக்கும். வரக்கூடிய தேர்வுகளில் இடம்பெற போகும் முக்கிய ஒரு வரி வினாக்கள் ஒரு பார்வை. முதலாவதாக, நாளமில்லா சுரப்பிகளின் தலைவன் என்று அழைக்கப்படக்கூடிய நாளமில்லா சுரப்பி எதுனாம்? பிட்யூட்டரி சுரப்பி. இந்த சுரப்பி வளர்ச்சியை வந்து நேரடியாக கண்ட்ரோல் பண்ணும். நாளமில்லா சுரப்பிகளுடைய நடத்துனர் அதுவும் பிட்யூட்டரி சுரப்பி தான். அடுத்து, ஆழ்கடல் மூழ்குதலில் பயன்படக்கூடிய வாயு கலவை, இதுதான் வாயுவுள் வாயு, ஹீலியம் ஆக்சிஜன் வாயு கலவை தான் இந்த ஆழ்கடல் மூழ்குதலில் பயன்படக்கூடியது. அடுத்து, ஒளிச்செறிவினுடைய எஸ்ஐ அலகு, லூமினாஸ் இன்டென்சிட்டியோட எஸ்ஐ யூனிட் ஹேண்டிலா. இதே சவுண்டோட எஸ்ஐ அலகு வந்து டெசிபல், இல்லை லென்ஸ் திறனுடைய எஸ்ஐ அலகு டயாப்டர். ஓகே, நெக்ஸ்ட், கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களில் பயன்படுத்தக்கூடிய தத்துவம் ஆர்கிமிடிஸ் தத்துவம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து, காற்றில் ஒளியின் திசைவேகம், காற்றில் சவுண்டோட திசைவேகம் 332 மீட்டர் பர் செகண்ட். கேபர் முறையில் தயாரிக்கப்படக்கூடிய வாயு அம்மோனியா NH3. அடுத்து, லேசர் LASC லேசர் கண்டுபிடித்தவர் சார்லஸ் எச் டவுன்ஸ். குருசிகார் மலை சிகரம் அமைந்துள்ள மாநிலம் ராஜஸ்தான், அதாவது உலகத்திலேயே மிக உயரமான சிகரம் எவரெஸ்ட்டு. இந்தியாவில் மிக உயரமான மலை சிகரம் கேட்டாங்கன்னா காட்வின் ஆஸ்டின் அப்படிங்கிற K2. தென்னிந்தியாவுடைய மிக உயரமான சிகரம் வந்து ஆனைமுடி. தமிழ்நாட்டுடைய மிக உயரமான சிகரம் தொட்டபெட்டா. இந்தியாவினுடைய மிகப்பெரிய எஜுகேஷனல் பிளாட்ஃபார்மான அன் அகாடமியில் தமிழா அகாடமி வீடியோஸ் போடுறதுக்காக வந்து ரெஃபர் பண்ணியிருக்காங்க. தமிழா அகாடமி சரவணகுமார் TNBSC நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணலாம். இதுவரைக்கும் நம்ம 200க்கும் மேற்பட்ட வீடியோஸ், எல்லா சப்ஜெக்ட்லேயும் டாபிக் வைஸாக உங்களுக்கு வீடியோஸ் இருக்குது. அந்த வீடியோஸ் TNBSC குரூப் 1 லெவலுக்கு உங்களுக்கு பக்காவாக ரெடி பண்ணியிருக்கோம். ஆர்ஆர்பி TET எக்ஸாமுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுடைய நண்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ் உங்களுக்கு வந்து கொண்டே தான் இருக்கும். அடுத்ததாக, பச்சையத்தில் அடங்கியுள்ள உலோகம் மெக்னீசியம் MG. அடுத்து, டியூட்ரியம் என்பது ஹைட்ரஜனுடைய ஐசோடோப் ஆகும். இந்த ஐசோடோப்னால் தெரியும், இந்த ஒத்த அணியன் வேறுபட்ட இந்த ஐசோடோப். அடுத்து, மெர்க்குரியினுடைய முக்கிய தாது சின்னப்பார். ராஜ்யசபாவினுடைய அதிகபட்ச உறுப்பினர் எண்ணிக்கை, ராஜ்யசபாவில் எவ்வளவு பேர் அதிகபட்சமாக இருக்கலாம்னா 250 பேர். இப்போ இருக்கக்கூடியவங்க வந்து 245 பேர். இதே லோக்சபாவில் 552 பேர் வரை இருக்கலாம், இப்போ 545 பேர் இருக்காங்க. அடுத்து, கதிரி இயக்கத்தை கண்டறிந்தவர் ஹென்றி பெக்கரல். ஹென்றி பெக்கரல் கதிரி இயக்கத்தை 1896 கண்டுபிடிக்கிறார். அடுத்து, அலகாபாத் வங்கியினுடைய CEO உஷா ஆனந்த சுப்பிரமணியன், இவங்க தான் அலகாபாத் வங்கியோட CEO இருக்காங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய தலைவர் யாருன்னா ரஜினிஷ்குமார். இதுக்கு முன்னாடி இருந்தவங்க யாருன்னா அருந்ததி பட்டாச்சாரியா. இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட தலைவர் யார் இருக்காங்கன்னா ரஜினிஷ்குமார். அது சத்தீஸ்கர் மாநிலத்தினுடைய கவர்னர் பல்ராம்ஜி தாஸ் டண்டன். GST குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ், சரக்கு மற்றும் சேவை வரி, இந்தியாவில் நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள் 1-7-2017, July 1, 2017 என்று இந்தியா முழு நடைமுறைப்படுத்தப்பட்டது. வேதிப்பொருட்களின் அரசன் என்று அழைக்கப்படக்கூடியது கந்தக அமிலம், சல்பூரிக் அமிலம்னு சொல்லுவாங்க, S2SO4. தமிழ் அகாடமியில் ஆர்ஆர்பி ஏஎல்பி மற்றும் குரூப் டிக்கு வாட்ஸ்அப் PDF டெஸ்ட் பேஜ் சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. டோட்டலாக உங்களுக்கு 25 டெஸ்ட் 2 ப்ளஸ் ஜென்ரல் அவேர்னஸ் சயின்ஸ் கணக்குக்குரிய மெட்டீரியல்ஸ் கொடுத்து
விருப்பமுள்ளவர்கள் கீழே உள்ள தொலைபேசி எண்ணை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொண்டு பயன்பெறுங்கள். எதை இந்த டெஸ்டில் உங்களுக்கு இருக்கிற க்வெஸ்சன்ஸ், டவுட்ஸ், கிளாரிஃபிகேஷன், டிஸ்கஷன் எல்லாமே உங்களுக்கு உண்டு. மனித ரத்தத்தினுடைய பிஹெச் மதிப்பு, இந்த பிஹெச் அளவீடை யார் கண்டுபிடிக்கிறாங்க? ஃபஸ்ட்டு எஸ்பிஎல் சோரன்சன் அப்படிங்கிறவர் மனித ரத்தத்துடைய பிஹெச் மதிப்பு 7.3 7.5 வரை, அக்யூரேட்டாக சொல்ல நம்ம 7.4 சொல்லலாம். வைரம் மினுமினுக்க முக்கிய காரணம் முழு அக எதிரொலிப்பு தான் முக்கிய காரணம். இந்த WAN என்னோடய அப்ரிவேஷன் விரிவாக்கம் என்னென்னா வைட் ஏரியா நெட்வொர்க். அடுத்து பாகுபலி படத்தினுடைய இயக்குனர் யாருனா எஸ்எஸ் ராஜமௌலி, இவர் தான் பாகுபலி படத்துடைய டைரக்டர். பார்த்துக்கங்க, சினிமாவில் முக்கியமான படங்களுடைய டைரக்டர்னு கேட்குறாங்க. அடுத்து 2017 பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு பெற்றவர் அமெரிக்காவைச் சேர்ந்த ரிச்சர்ட் டாலர், இவர் தான் 2017 பொருளாதாரத்துக்கு நோபல் பரிசு பெற்றவர். எக்ஸாம் வாரியர்ஸ் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் நரேந்திர மோடி, பிரதமர், இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தான் எக்ஸாம் வாரியர்ஸ் என்ற புத்தகத்தோட ஆசிரியர். அடுத்து உலக மக்கள் தொகை தினம் கடைபிடிக்கக்கூடிய நாள் ஜூலை 11. இதே தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு தினம், தேசிய சென்சஸ் தினம் கேட்டாங்கன்னா பிப்ரவரி 9. இது உலக மக்கள் தொகை தினம், வேர்ல்டு பாப்புலேஷன் டே அப்படி கேட்டால் ஜூலை 11. அடுத்து பஞ்சாபினுடைய பாரம்பரிய கலை வடிவம் பாங்க்ரா அங்கிட்டா அப்படிங்கிற நடனம் இருக்குது. இதே கேரளாவுடைய பாரம்பரிய கலை வடிவம் நடன வடிவம் கேட்டாங்கன்னா கதக்களி, தமிழ்நாடுனா பரதநாட்டியம், குச்சிப்புடி அப்படிங்கிற நடனம் ஆந்திர பிரதேசம், யக்ஷகானா அப்படிங்கிறது கர்நாடக மாநிலத்தில் பின்பற்றக்கூடிய நடன வகை. கதக் அப்படின்னு கேட்டுட்டாங்கன்னா உங்களுக்கு கதக்களினா கேரளா, கதக்னா நார்த் இந்தியா, இது இப்போ ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா உத்தரப்பிரதேசம் சொல்லலாம். தாண்டியா அப்படிங்கிறது குஜராத் மாநிலத்தில் பின்பற்றக்கூடிய நடனம். இதுவரை தமிழா அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். அடுத்து எந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு தேவை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி.